பீகார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 மாவட்ட செயலாளர்கள் இப்போ இருக்கிறது 30 22 மாவட்டத்தில் ஆளே கிடையாது சார். 30 மாவட்ட செயலாளர் தான் கரண்ட்டில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க சார். மிச்சம் எல்லாம் கொஞ்சம் டெம்பரரியாக அமைப்பாளர் போட்டிருக்காங்க சார். முழுமையான மாவட்ட செயலாளர் இது இல்லை, மொத்த மாவட்டத்திலையும் கிடையாது சார். எனக்கு ஒரு 20 பேர் ஆதரவா இருக்காங்க. நிர்வாக அமைப்பில் மொத்தம் 62 மாவட்ட செயலாளர்கள். இதிலே இன்றைக்கு இங்கே 51 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். தங்களால் வர இயலாத காரணத்தை சொல்லி ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள் இங்கே பங்கேற்கவில்லை. நேற்றைக்கு ஏபி ராஜா, செந்தில் என்கின்ற ஒரு 2 பேர், இரண்டு பேரை நாங்கள் நீக்கிறோம் காரைக்காலிலிருந்து, விஜய். ஆக மொத்தம் 62 பேருக்கான பட்டியல் எங்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு சற்றைக்கு முன்பு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த இயக்கத்தில் 30 மாவட்ட செயலாளர்கள் இருப்பதாகவும் அதில் 20 பேர் அவருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஒரு துணைத் தலைவர் பொறுப்பிலே ஒருவர் இருந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. ஆனால் அவர் திமுகவிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார், பாரதிய ஜனதாவிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அவர் வந்தாரா, அவர் பார்த்தாரா, அவர் எப்படி அழைச்சிட்டு போவாங்க? பேச தெரிஞ்சதும் அழைச்சிட்டு போவாங்க, பேச தெரியாத அழைச்சிட்டு போவாங்க. எதுக்கு வைச்சு டேக்கிங் பிரசிடென்ட் மீன் கிவ் பவர் டு நெகோஷியேட் வித் எனிபடி. அதுக்கப்புறம் அவர் போய் திருப்பி இல்லைன்னா எனக்கு பவர் கொடுத்தா திருப்பி எதுக்கு என் கூட வாங்கினா? நான் எங்கேயும் தனியாக போய் பழகிட்டேன். தனியானா நான் வந்து தைரியமாக போவேன், இங்கே இன்றைக்கு காரில் தனியாக தான் போகிறேன். என் கூட வந்து 2 வண்டி ஃபுல்லாக 4 பேரை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அதனால் அதனால் சில முடிவுகள் வந்து எனக்கு வந்து உரிமைகள் கொடுத்தப்பட்ட பிறகு நான் போய் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஐ வில் கோ அண்ட் நெகோஷியேட் எனிபடி இஃப் ஐ வாண்ட் டு, நாட் தட் ஐம் நெகோஷியேட் எனிபடி ரைட் நவ். ஆமாம் சார், அதிமுக ஆதரவு சார். அதாவது திமுக உடைய உடன்பாடுங்கிறது வேறு, எல்லா கட்சிக்குமே அவரது திமுக பாரதியார் எல்லாத்தையுமே அவர் வந்து தொடர்பு வைத்து கொண்டு பேசுனதெல்லாம் உண்மை. ஆனால் என்ன வந்து ராஜினாமா செய்யின்னு சொன்ன பிறகு தான் சார் பிரச்சனை. நான் வந்து இந்த கட்சியோடு நான் தொடர்பு இருக்க விரும்புகிறேன். நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது அந்த அதிமுக தான். அதிமுக தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பை, இந்த சமுதாயத்தை ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக. அந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகளை அடையாளம் காமிச்சிருக்கலாம், அது எங்களே அடையாளம் காமிச்சது அதிமுக. அப்போ அந்த அதிமுகவில் இருந்து நம்ம போகக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவு. அதெல்லாம் தொடர்ந்து இருக்கேன் சார். சார், இப்போ நான் ஒரே நிலைப்பாடு அதிமுகங்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா அவர் மாறி மாறி சொல்லுவார், ஒன்று தனித்து போட்டின்னு சொல்லுவார் சார். தனித்து போட்டி அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார் சார். ஒன்று தனித்து போட்டின்னு சொல்லிடுவார் பார்த்துருக்கேன். இல்லை அந்த காலகட்டத்தில் என்னுடைய நிலவை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்கநேரி சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இயக்கம் இருக்கும்போது அவர் ஒரு சமுதாய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், நல்லதுதான். அனைவருக்கும் சமுதாய உணர்வு உள்ளத்தின் அடித்தல் இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் பொருளாளராக இருக்கின்ற ஏ என் சுந்தரேஸ் அவர்கள் என்னுடைய ரசிக மன்ற தலைவராக இருந்தான். ரசிக மன்றத்திற்கு என்று ஒரு தனி கொடி இருந்தது. ஆக இயக்கம் துவங்கிய உடனே ரசிக மன்ற கொடி இனிமையை வைத்துக் கொள்ளக்கூடாது, ரசிக மன்றம் என்று நடக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு அந்த ரசிக மன்றம் கலைக்கப்பட்டது. ஆனால் அந்த ரசிக மன்றத்தில் இருந்தவர்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஆக இங்கு என்ன நடந்தது என்றால், எங்களை ரசிக மன்றத்தை கலைக்க சொல்லிட்டீங்க, அவர் பேரவைத் தலைவராகவே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை இருந்து கொண்டு இருக்கட்டும் பரவாயில்ல, அவர் ரொம்ப நாளாக அது இயக்கத்தை நடத்திட்டுருக்காருன்னு சொல்லி அதில் பல முறை இந்த சர்ச்சைகள் வரும்போது கூட, ஐ டிட் அ பேலன்சிங் ஆக்ட் ஆஃப் ரன்னிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி வேர் வி ஆல் கெட் டுகெதர் அண்ட் பி டுகெதர். அதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சரி இருக்கட்டும் ரொம்ப நாள் நடத்தியிருக்காரு. ஏனென்றால் நிறைய சமுதாயங்கள் இருக்கு. மாற்று சமுதாயத்தில் வந்து ஒரு தட்சிணமான நாடார் சங்கம் என்று இருக்கிறது. இங்கே தனபால் அவர்கள் ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார்கள். அதே போல் கரிகோல்ராஜ் ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார்கள். ஸோ நானும் ரொம்ப நாளாக இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது அந்த ஒரு ப்ரிவிலேஜை எடுத்துட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் தான் ஐ வாஸ் கன்சிடரேட் இன் ட்ரெஸ் டைம் டு அட்ஜஸ்ட் வித் தட். ஆனால் எப்பயாச்சும் ஒரு என்னுடைய இயக்கத்திலிருந்து ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு தவறு செய்து டிசிப்ளின் ரியாக்ஷன் எங்கள் மாவட்ட செயலாளர் யாராச்சும் ஒரு மாரி எடுத்தால் அந்த மாவட்ட செயலாளரை வந்து எங்கள் மாநிலத்தில் கேட்டு எடுத்த பிறகு அது உடனே அவங்க வந்து இப்போ அந்த பேரவையில் போய் சேர்த்துக்கிறது. அப்போ அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. இந்த ஃப்ரிக்ஷன் நான் வந்து சினிமாவில் தான் நாட்டாபையை நடந்து நடிச்சிட்டேன். நான் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்தும்போது மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற எனக்கு இதே போல் பஞ்சாயத்து வர வர பேலன்சிங் ஆக்ட் இஸ் பிகம் மோர். ஸோ இட் ஹஸ் ஐ டைம் தட் ஐ ஸ்டாப் டு பேலன்சிங் ஆக்ட். அப்படி இருக்கும்போது அண்மையில் 2-3 மாதங்களாக எல்லா மாவட்டத்திலும் எனக்கு வந்த செய்திகள் இந்த மாதிரி, நாராயணன் அவர்கள் இங்கே வந்து எங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்க போகிறோம்,
பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் ஒரு பெரிய மாநாடு போட போகிறோம், ஆக எல்லாரும் வந்து நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறோம், ஆக எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்லி பலரை கேட்ட தகவல், ஊர்ஜிதமான தகவல்கள் வந்த பிறகுதான் சரி அப்போ இன்னைக்கு ஒரு திடீர்னு அருகில் இருந்து கொண்டு என் உறவக்காராக இருந்து என்னுடைய மறைந்த என் தாயார் அவருக்கு பாட்டி முறை அப்படி ஒரு சொந்தமாக இருந்து கூட இருந்து 26ஆம் தேதி கொடியேற்று விழா நிகழ்ச்சி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கூட ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்டு மறுநாள் அவர் போன பிறகு இவர் பல முறை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி. ஆக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து டிசிப்ளின் ஆக்ஷன் மாநிலத்தில் சொல்லப்பட்ட பிறகு அந்த கட்சியில் சேர்க்கறது, அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன், அப்புறம் எல்லா பகுதியிலிருந்தும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இப்போ வந்து தலைவர் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்றாரு, என்ன முடிவு எடுக்கிறோம், ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இந்த ப்ரெஷர் எல்லா கட்சிக்கும் வருது. ஆக ஒரு தலைவனாக இருக்கும்போது 4.5 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தில் உண்மையாக ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து சென்று கொண்டிருக்க இயக்கம் என்று சொன்னால் அது சமத்துவ மக்கள் கட்சி தான், அவங்க கூட எல்லாருமே பிரிஞ்சு போன சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த கூட்டணி எப்படி இருக்கணும் போது மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம், இப்போ பொதுக்குழு இருக்குது, ஸோ இங்கே ஆலோசனை நடப்பது. ஒரு இயக்கம் என்று சொன்னால் ஒரு ஜனநாயக ரீதியிலே அந்த இயக்கம் நடக்கும்போது ஜனநாயக முறையில் தான் எல்லாம், நான் வந்து என்னுடைய எண்ணம் கரெக்டாக இருக்குது, நான் பயணித்துக் கொண்டிருக்கேன், நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அது சர்வாதிகாரமாகிவிடும். ஆக ஜனநாயக முறையில் மாவட்ட செயலாளர் மீட்டிங் போடுவோம், எல்லாரையும் கலந்து பேசுவோம் அப்படின்னு போட்டு வாக்கெடுப்புலாம் நடந்து இதையும் பார்த்துட்டு நான் ஹவ் டு டேக் அ டிசிஷன் ஆஸ் எ லீடர், ஐ நோ ஹவ் டு கைட் மை பார்ட்டி. ஸோ அதனால் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கலாம் வேடிக்கையாக இருக்குது, ஒரு நாள் இப்படி இருக்கலாமான்னு யோசனை பண்ணுவார், ஒரு நாள் அப்படி இருக்கலாம்னு யோசனை பண்ணுவார், ஒரு நாள் இப்படி இருக்கலாம் யோசனை பண்ணுறேன்னா எந்த இயக்கத்தில் தேர்தல் வந்தவுடன் எப்படி இருக்கலாம் ஒவ்வொரு சொல்கிற கருத்தை ஒரு தலைவன் பேசியிருப்பாரா மாட்டாரான்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இங்கும் பேசப்படுகின்ற கருத்து பல கருத்துக்கள் பலரும் சொல்வார்கள், சில பேர் தனியாக நிற்கலாமான் சொல்லுவாங்க, நான் அதுக்கு நம்ம வளர்ந்து விட்டோமான்னு கேட்பேன், இதெல்லாம் நடக்கின்ற சர்ச்சைகள். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே இதை சொல்கிறேன், நீங்கள் ஏன் இருக்கும் போதே சொல்லியிருக்கலாமே,